நமக்கு இப்போது குறை எண் மூணின் கீழ் நாலு கழித்தல் ஏழின் கீழ் ஆறு கழித்தல் மூணின் கீழ் ஆறுன்னு கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் இறுதியில் இருக்கக்கூடிய இதோ இந்த ரெண்டு எண்களும் பகுதியில் ஆற கொண்டு இருக்கு அதனால் இதுதான் என்னை முதல்ல ஈர்க்குது இப்போது குறை ஏழின் கீழ் ஆறு கழித்தல் மூணின் கீழ் ஆறு அப்படின்னா இந்த இடத்துல நாம் குறை ஏழு கழித்தல் மூன்று அதன் கீழே ஆறுன்னு எழுதலாம் ஏன்னா இந்த ரெண்டு பின்னங்களுக்குமே ஆறு தான் பகுதியாக இருக்குது இந்த எதிர்மறை மூணின் கீழ்னால இங்கே இருக்கிறதோட நாம் கூட்ட போகிறோம் இது இந்த ரெண்டு கூற்றுகளையும் கூட்டுறதுக்கு சமம் இப்போது குறை ஏழு கழித்தல் மூணு அப்படிங்கிறது குறை பத்துக்கு சமம் அப்படின்னா குறை பத்தின் கீழ் ஆறுன்னு இது ஆகுது அப்புறம் இதைத்தான் நாம் குறை மூணின் கீழ் நாலோட போறோம் இது கொஞ்சம் கீழே எழுதப்பட்டுடுச்சுல சரி இதனா நான் மேலே எடுத்து எழுதுறேன் ஆ இப்போ நாம் ஒரு பொதுவான பகுதியை கண்டுபிடிக்கணும் அப்போதான் இந்த எண்கள் ஒரு ஒருமித்த அளவை பெறக்கூடும் அதனால் தான் நாம் இப்போ ஒரு பொதுவான பகுதியை கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் ஆமாம் நாலு அப்புறம் ஆறுக்கு பொதுவான மீச்சிறு மடங்கு எது இதுக்கான விட பன்னெண்டுன்னு உங்களுக்கு உடனடியாக தோணக்கூடும் அது ஏன்னா நீங்கள் நாலோட மடங்குகள் வழியாக யோசிக்கிறதுனால தான் இது கிடைக்கிது அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு எண்களோட பகா காரணிகளை பார்க்கலாம் அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறதுண்டு இந்த ரெண்டு எண்களோட எல்லா பகா காரணிகளையும் கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறிய எண் எது அதாவது நமக்கு ரெண்டு ரெண்டுகளும் ஒரு ரெண்டும் ஒரு மூணும் தேவை ரெண்டு ரெண்டும் ஒரு மூணும் அது நாலு பெருக்கள் மூணு இல்லையா அதாவது பன்னிரெண்டு அப்படின்னா இதை நாம் பன்னிரெண்டு அப்படின்னு எழுதலாம் பன்னிரெண்டு இந்த பகுதியை நாலில் இருந்து பன்னிரெண்டாக மாற்றணும் அப்படின்னா அதை நாம் மூணால் பெருக்கணும் அதனால் நாம் இந்த தொகுதியையும் மூணால் பெருக்கணும் அப்படின்னா குறை மூணு பெருக்கல் மூணு சமம் குறை ஒன்பது இப்போது இந்த பகுதியை ஆறில் இருந்து பன்னிரெண்டு ஆக்கணும் அப்படின்னா நாம் ரெண்டால் பெருக்கணும் பகுதியை ரெண்டால் பெருக்கினா மட்டும் போதாது நம்ம தொகுதியையும் ரெண்டால் பெருக்கணும் அப்போ தான் நம்ம பின்னத்தோட மதிப்பு மாறாமல் இருக்கும் அதனால் இது குறை எண் இருபதுன்னு ஆகுது இப்போது இதை கூட்டுவோமா இப்போ நம்மளோட பொது பகுதியான பன்னிரெண்டை போட்டுக்கிறேன் இதுக்கு மேலே இது குறை எண் ஒன்பது அப்புறம் கூட்டல் குறை எண் இருபது இந்த கூட்டில் போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னா இதோட விட குறை எண் இருபத்தி ஒன்பதின் கீழ் பன்னிரெண்டு இப்போ இந்த இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது ஒரு பகா எண் இல்லையா அதனால் இதுக்கு ஒன்று அப்புறம் பன்னிரெண்டை தவிர வேறு காரணிகளே இருக்காது அதனால் நாம் இதை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இளிமப்படுத்திட்டோம் அவ்வளவுதான் கணக்கு முடிஞ்சிடுச்சு